துபாயில் நோவல் கார்டு அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. முதல் விஷயம், நோவல் கார்டு ஒரு பவுச்சில் போட்டு வைங்க. பசங்களாக இருந்தால் பேக்கெட்டில் வைக்கலாம்னு நினைக்காதீங்க, ஏன்னா அந்த மைக்ரோ சிப் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏற போகிறீங்க அப்படின்னா நோவல் கார்டை ஸ்கேன் பண்ணுறப்போ நின்று நிதானமாக ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் டக்குன்னு வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா சில சமயம் ப்ராப்பராக அது வந்து ஸ்கேன் ஆகாமல் போகலாம். அண்ட் நீங்கள் அதே மாதிரி உள்ளே போய் உட்காரப்போ கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணிடுவீங்க. பட் ரிட்டர்ன் இறங்குறப்போ ஸ்டாப்பிங் வர அவசரத்தில் ஸ்கேன் பண்ணாமல் வெளியே வந்துடாது. ஸோ இதனால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கூட விடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்களோட நோவல் கார்டை இன்னொருத்தவங்க அதிகபட்ச அளவு பயன்படுத்தாமல் தவிர்த்துக்கோங்க. இதுவும் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்லப்படுது. ஒன்ஸ் நீங்கள் நோவல் கார்டை இந்த ஸ்கேன் பண்ண காமிச்சு அதை வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா அந்த லைட்டை வந்து ஃப்ளாஷ் ஆகி ஆஃப் ஆனதுக்கப்புறம் அகைன் காட்டுங்க. அண்ட் உங்களோட ப்ளூ நோவல் கார்டு காணா போயிடுச்சு அப்படின்னா உடனே ஆர்டிஏக்கு 8009090 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அந்த லாஸை வந்து இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க. உங்கள் நோவல் கார்டில் மினிமம் பேலன்ஸ் 7 கிராம்ஸ் இருக்கிறத மேக் ஷூர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர ட்ரிப் அப்படின்னா 15 கிராம்ஸ் வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைன்ஸ் அதையும் வந்து வாங்காமல் இருக்கு. நோவல் கார்டு மேலே ஏதாவது எழுதுறது, கிறுக்கிறது, இல்லை ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒட்டி வைக்கிறது, இது மாதிரி எந்த வேலையும் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. நோவல் கார்டு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி ஆனது இல்லை இன்வாலிட் நோவல் கார்டு அல்ல வேறு யாரோட ஒரு நோவல் கார்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் 200 கிராம்ஸ் வந்து ஃபைன் வரும். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு அமீரக வலை ஒலி அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.